சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலான ஜிஎஸ்டி கவுன்சிலின் முப்பத்தி எட்டாவது கூட்டம் அந்த கவுன்சிலின் தலைவரான மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று பிற்பகல் கூடுகிறது அனைத்து மாநில நிதி அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழலை எதிர்கொள்ளும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் மாற்றம் செய்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது இது தவிர தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள் விடுத்துள்ள வரி குறைப்பு கோரிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் பரிசீலிக்கப்படும் என கூறப்படுகிறது இதனிடையே தமிழகத்திற்கு ஜிஎஸ்டி இழப்பீடாக மத்திய அரசு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருப்பதாக மாநில அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய மொத்த இழப்பீட்டுத் தொகையான மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு கோடியில் எஞ்சிய தொகையை பெறவும் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார் அத்துடன் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையை பெறவும் முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் ஜெயக்குமார் இதுகுறித்து இன்றைய கூட்டத்தில் வலியுறுத்தவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் மாதந்தோறும் வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையையும் உடனே வழங்குமாறு கோரிக்கை விடுக்கவிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்